வணக்கம். மெய்ப்பொருள் நேயர்கள் அனைவரையும் இந்த யூடியூப் வழியாக வரவேற்கிறேன். இன்றைய கேள்வி வந்து, சுவாச பற்றாக்குறைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுவாசம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கக்கூடிய காற்று, அதில் யாருக்கும் எந்த பற்றாக்குறையும் இல்லை. அப்படின்னா சுவாசத்துக்கான மூலக்கூறு இங்கே நிறைஞ்சிருக்கு. இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதை எடுக்கக்கூடிய என்கிட்ட ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கு. அதனால் இது கொஞ்சம் வேகமாக எடுக்கும்போது அது ஒரு ஏற்றத்தாழ்வு சூழலை ஏற்படுத்துது. அதே அதோடைய பற்றாக்குறை உள்ளுக்குள்ளே இந்த செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும் போது, இந்த பற்றாக்குறைன்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படி அந்த ஒரு பாவனை ஏற்படுது. ஏதோ ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு, வெளியில் இல்லை உள்ளே. அப்போது உள்ள பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பற்றாக்குறையுடைய தன்மையை பொறுத்து வேகமான மூச்சு இறைப்பு ஏற்படும். அது ஏன் ஏற்படுதுன்றதை நம்ம கவனிக்கணும். பொதுவாக இந்த சுவாச பற்றாக்குறைக்கு நவீன மருத்துவங்கள்லாம் என்ன காரணம் சொல்லுது அப்படின்னாக்கா, ஒரு பிரச்சனை, இப்போ எனக்கு வந்து சர்க்கரை நோய் அல்லது இரத்த அழுத்தம், தைராய்டு, கொலஸ்ட்ரால்னு இப்போ நிறைய பேர் வச்சு அதுக்காக நான் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா. இந்த ட்ரக்ஸ் என்ன செய்யுதுனாக்கா, உடம்புக்குள்ளே அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கழிவை வெளியே தள்ளாமல் உடம்புக்குள்ளேயே தேக்க முடச் செய்யுது. நவீன மருத்துவம் பார்வையில் முதல் சொல்லிடுறேன், இந்த ரசாயனம் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்ப்பு திறன் குறையுது. அதனால் இப்போ கூறப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் அதிகமாக தொற்று அவங்களுக்கு தெரியுது. அதை தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது அது நிலை மாறி பூஞ்சானாக மாறுது, சுவாச கோளாறு ஏற்படுது, அடுத்தது பூஞ்சானாக மாறுது, இப்படின்னு ஒருனா நம்ம பார்க்குறோம். அதில் அடிப்படையாக சுவாச பிரச்சனை வரைக்கும் என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்க எடுக்கிற ரசாயனம் மாத்திரை இந்த தன்மைக்கு அவங்க உடம்புல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. எதிர்ப்பு திறன் குறையும் பொழுது தொற்று ஏற்படுது, தொற்றுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது சுவாச பற்றாக்குறை ஏற்படுதுன்னு நவீன மருத்துவமுறை சொல்லுது. இப்போ நம்மளுடைய இயல்புக்கு திரும்புவோம். நம்ம முன்னாடி இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உடம்புல ஒரு தொந்தரவு ஏற்படும் பொழுது அதுக்கு நம்ம நவீன மருத்துவ முறையின் அடிப்படையில் பரிசோதனை செஞ்சு அதுக்காக எடுக்கக்கூடிய ரசாயன மருந்துகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளாமல் உடம்புக்குள்ளேயே தேக்க முறை செய்யுது. இந்த தேக்கமானது நாளடைவில் ரொம்ப அதிகமாகும் பொழுது, அந்தந்த உறுப்புகளின் செயல்பாடு குறையும் பொழுது என்ன செய்யும், தன்னுடைய தேவையை, அதாவது அது இயக்கத்துக்கு தேவையான சக்தியை முதல் நம்மள்கிட்ட கேட்கும். அது எப்படி கேட்கும்னாக்கா, சுவாசத்தின், அதாவது நம்ம எடுக்கக்கூடிய காற்றின் வழியாக தன் தேவையை உள்ளுறுப்புகள் பூர்த்தி செஞ்சுக்கும். எல்லா இயக்கத்துக்கும் உடம்பு சத்துக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டாதான் சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு மனிதனுக்கு சத்து முதல்ல எதன் வழியாக கிடைக்குதுன்னா, இந்த காற்றின் வழியாக தான் கிடைக்குது. அதே போல் நம்ம உடம்பு முழுக்க தோள்கள் இருக்குல்ல, அந்த தோள்களும் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா, இந்த சுவாசத்தின் மூலியமாக தன்னுடைய தேவைகளை உள்ளுறுப்புகள் பூர்த்தி செஞ்சுக்குது. அப்படி பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போது அதோடய தேவைகள், அதாவது அதுக்கான காற்று தேவை அதிகமாகும் பொழுது என்ன செய்யும், ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மூலகமும், அதாவது உறுப்புகளும் தன்னுடைய தேவையை காற்று மூலகத்தின் வழியாக கேட்டு பெற்றுக்கும். ஆனால் இப்போ பத்தலை, எல்லா மூலகத்துக்கும் அந்த கழிவு தேக்கத்தினுடைய வெளிப்பாடு, அந்த இயக்கத்தினுடைய ஏற்றத்தாழ்வு என்ன செய்யுது, இப்போது காற்றை அதிகமாக கேட்குது. சரி, இப்போது இந்த காற்று மூலகம் தன்னிட்ட உள்ள காற்றை கொடுத்து மேற்கொண்டு கொஞ்சம் வேக வேகமாக சுவாசித்து தனக்கு தேவையான அந்த மற்ற உறுப்புகளுக்கு தேவையான பிராணனை கொடுத்து உதவி செய்யுது. சரி, இப்போது என்னுடைய காற்று மூலகமே கெட்டு போயிருக்கு அப்படின்னா, இப்போ இது இதோடைய தேவையும் இவங்க மற்ற உறுப்புக்கான தேவையும் பூர்த்தி செய்யணும், அதோடைய சொந்த தேவையான காற்றையும் பூர்த்தி செஞ்சுக்கணும். இது எப்படி நடக்கும், அப்போ தான் ஒரு உச்சக்கட்ட மூச்சிறைப்பு ஏற்படுது. அப்போ அந்த மூச்சிறைப்பினால் என்ன நடக்குது, உள்ளுறுப்புகள் முழு சக்தி பெறாமல் என்ன செய்யுது, தடுமாற்றமாகி செயலிழப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. இதுதான் இறப்பு வரைக்கும் கொண்டு போய் விடுவதற்கான காரணம். அப்போது நம்ம இங்கே என்ன செய்யணும்னா, இந்த மூச்சிறைப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறத விட்டுட்டு அதுக்கு என்ன செய்யலாம், இந்த நேரத்தில் அவங்களுக்கு காற்றை எப்படி கொண்டு வந்து செலுத்தலாம் அப்படின்ற யோசனைகள்லாம் நிறைய பார்த்துட்ருக்கோம். இப்போது நம்ம கவனிக்க வேண்டியது வந்ததுக்கு அப்புறன்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ செய்ய வேண்டியது வருமுன் காப்பதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான சூழல் வரக்கூடாதுன்னா நம்ம செய்ய வேண்டியது மொதல் ரசாயன மருந்து மாத்திரைகளை விடணும், அதை தொடர்ந்து வாழ்வியல் முறையை ஒழுங்குபடுத்தணும், இந்த தேவையான உடற்பயிற்சிகள் அசைவுகள் கொடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தோம்னே ஆனால் நம்மளுக்கு மூச்சரிப்பு வராது. உதாரணமாக இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு 1000 முறை குதிச்சு கொஞ்சம் உடம்பு நல்லா மூச்சை நல்லா பயிற்சி செஞ்சு வச்சுருக்கேன்னா, எனக்கு லேசான மூச்சு இருந்தால் கூட போதும், என்னால் வாழ்ந்துட முடியும். ஒரு சில இடத்துல ஒரு சில நேரத்தில் எனக்கு மூச்சு குறைவாக இருக்குது, காற்று குறைவாக இருந்தாலும் நம்மளால் ஷார்ட் பிரீத்லேயே வாழ்ந்துட முடியும். ஆனால் இந்த பயிற்சி எதுவுமே இல்லாமல்
உடம்புக்குள்ளேயும் கழிவு சேர்த்து வச்சு இப்போது இந்த பிரீத்தே உடம்புக்கு பத்தாத நிலையில் ஒரு இக்கட்டான சூழலை நம்ம தான் உருவாக்குறமே தவிர இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படையில் சூழலின் அடிப்படையில் காற்றுக்கு எந்த பற்றாக்குறையும் கிடையாது. அது தூய்மையாக்கிக்கிட்டே தான் இருக்குது. தூய்மையான காற்று தான் நம்மளை கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு காலை பொழுதும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. ஏன் அதை அப்படி சொன்னாங்க? ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு பேர் கொண்டு அழைக்கிறோம். அந்த சூழல் என்ன நடக்குது? இந்த இரவு பொழுது நம்ம விட்ட ரசாயன நச்சு காற்றுகள் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி ஒரு சுத்தமான காற்றை பூமிக்கு கொடுக்குது. அந்த நேரத்துலேருந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் மட்டும் கிடைக்கல, அந்த நேரத்துலேருந்து கிடைக்க ஆரம்பிக்குது. முழு நாள் முழுக்க அதை நம்ம பயன்படுத்துகிறோம். திருப்பி சுழற்சி முறையில் அது ஒழுங்குபடுத்துது. இதுதான் அந்த காற்று மண்டலத்துடைய வேலை. அதே போல தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது சின்ன சின்ன கழிவுகளை உடம்பு சாதாரண முறையில் அதை கழித்து ஒழுங்குபடுத்தி நம்ம என்ன செய்யும், ஆரோக்கியமாக வச்சுக்கோம். ஆனால் நம்ம இங்கே உடம்போட இயக்கத்தை கெடுத்து வச்சுருக்கோம். அதனால தான் ஒவ்வொரு உறுப்பும் தனக்கு தேவையான காற்றை ரொம்ப அவசரமாக கேட்டு பெற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அதைத் தொடர்ந்து காற்று மூலகம் பாதிப்படையும் பொழுது ஒன்றும் நம்மளுக்கு சிரமம் ஏற்படுது. அப்போது நம்ம தான் இந்த சிரமத்துக்கு ஆளாக்கியிருக்குமே தவிர காற்று பற்றாக்குறை சொல்வது என்பது மிக தவறாக நான் பார்க்குறேன். என்னிடம் இருக்கக்கூடிய குறையை நான் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். என்ன தவறு செஞ்சுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். நான் தான் என்னுடைய உடம்பை ஒழுங்குபடுத்திக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரும் திரும்பி நம்மளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா இந்த காற்றை பற்றியான பிரச்சனையே இருக்காது. ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி.